ஹாய் ஹலோ வெல்கம் டு மிஸ்டர் செஃப் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான மிளகு ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 பச்சை மிளகாய், சிறிது கொத்தமல்லி தழை, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 தக்காளி எடுத்து பொடிசாக நறுக்கியிருக்கேன், மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், 5 காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு, மிளகு, சீரகம். இப்போ நாம் இதை பொடியாக்கிக்கலாம். புளி கரைசல் நான் 70 கிராம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் ரெண்டையும் புளி கரைசலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் தட்டி எடுத்துருக்கேன், நீங்களும் அதை போல் எடுத்துக்கோங்க. அடுத்து நான் தட்டி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழையும் எடுத்து நான் தட்டி தான் சேர்க்குறேன், அப்படியே போடல, நீங்களும் அதை போய் சேர்த்துக்கோங்க. அடுத்து பவுடர் ஆக்கி வச்சிருக்கிற மிளகு சீரக பவுடர் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதெல்லாம் சேர்த்து. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சு, நாம இப்போ தாளிச்சுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நாம் இதில் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நாம் இப்போது கரைச்சி வச்சுருக்க புளி ரசத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அது அடுப்பில் இருக்கட்டும். ரொம்ப கொதிக்க வேணாம். லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் நாம் ரசத்தை இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்க, இது கொதி வர ஸ்டேஜ். இப்போ நம்மளுடைய ஸ்பைசியான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.